அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ இன்றைக்கி நாங்கள் நூஹு நபியோட கதையை பார்ப்போம் இல்லையா? சரி. அவங்க 950 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான் சரியா? இன்றைக்குள்ள மனுஷன் எவ்வளோ காலம் வாழுக? 50 வருஷம், 60 வருஷம், அவ்வளோதானே? ஆகக்கூடினா ஒரு 90 வருஷம். அவங்க 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அந்த காலமெல்லாம் அல்லாஹு தாலாவோட மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சுக்கிறான், மற்றவங்களுக்கு செல்லிக்கிறான் சரியா? ஆனால் நிறைய ஆட்கள், மனுஷர்கள் அதை ஏற்றுக்கல. 950 வருஷம் ஒரு மனுஷன் கஷ்டப்படுவேண்டா லேசா? எந்த அளவு கண்டா அவர மகனும் மனைவியும் கூட ஏற்றுக்கல. அவங்களுக்கு சரியான ஒரு மனவேதனை. அட, இவ்வளவு நான் செல்லியும் இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை சொல்லி, என்ன உண்மை? அல்லாஹு தாலா ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும்ன்றது ஒரு பெரிய உண்மை இல்லையா? அந்த உண்மையை இவ்வளவு செல்லியும் அவங்க ஏற்றுக்கலையேன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம். எனவே அல்லாஹு தாலாட்ட அவங்க துவா செஞ்சாங்க, இந்த மனுஷர் இனி சரி வர மாட்டாங்க, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இரவு பகலாக சென்னேன், அவங்க கேட்குறாப்புல இல்லை, எனவே இவங்களை நீ அழிச்சு போடு. அப்போ அல்லாஹு தாலா அவங்களை கட்டளையிட்டான், இன்றைக்கி பெரிய ஒரு கப்பலை செய்யுங்க. எந்த கப்பல்? தண்ணியில் போகிற கப்பல், அதை செய்யுங்க. அவன் கப்பலை கட்டுறதுக்கு ஆரம்பித்தான். அப்போ இந்த சமூகத்தில் இருந்தாங்களே ஆட்கள், அவங்க சென்னாங்க அவங்கள்ட்ட, இப்படி தான் உங்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை வரும், அப்போ அதிலேருந்து நாங்கள் பாதுகாத்துக்கலோனும், எனவே நீங்கள் ஏன் பகுதிக்கு வாங்க, நான் ஒரு கப்பலை கட்டுறேன், என்னோட வந்து சேர்ந்துக்கங்கன்ட்டு அவங்க அதெல்லாம் கேலியாக எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு யோசித்தாங்க, என்னடா இது, கடல் எங்கேயோ இறுக்கி இந்த மனுஷன் எங்கேயோ கப்பலை கட்டுவார், இது எந்த வகையில் புத்திசாலித்தனம்? ஒரு கடற்கரையோரத்தில் கப்பலை கட்டினா பரவாயில்லை, இவரைக்கு இடத்துக்கும் கடலுக்கு மிச்சம் தூரம் அப்பவும் கப்பலை கட்டுறாரேன்ட்டு எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நூஹு அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, தண்ட நிலையில் உறுதியோடு செயல்படுத்திக்கிட்டு போனாங்க. அப்படி அவங்க கப்பலை கட்டிக்கிட்டு அல்லாஹு தாலா அறிவித்தான் அவங்களுக்கு, நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு பறவை மிருகம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஜோடியாக எடுத்து கப்பலில் போட்டுக்கோங்க. உங்களை நம்பினாங்களே ஆட்கள், உங்களோட கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்களே, அவங்களையும் கப்பலில் போட்டுக்கோங்க. அந்த அல்லாஹு தாலா கட்டளை இட்டான். அதுபோல் அவங்க இந்த ஜோடிகளை எல்லாம் கப்பலில் ஏற்றி இதை நம்பின ஆட்களையும் கப்பலில் ஏற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டான். அல்லாஹு தாலா கட்டளையிட்டான், வானத்துக்கு வானம் பொழிஞ்சு தொலைச்சிது. அப்படின்னா ஹோண்டு மலை, அடமலை, அதே நேரத்தில் அடுப்புகள்லேருந்து ஊற்றுகள் வெளியே வந்தது, பூமியிலேருந்து வந்தது, அடுப்பு பொங்கியது என்று குர்ஆன் சொல்லுது, அடுப்பு பொங்கினுச்சு. எனவே பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு மக்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமையில் வந்தது. அந்த நேரம் நூஹு அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, என் மகனும் இதில் இருக்கிறான், அவனை நீ பாதுகாத்துக்கேன்ட்டு. அல்லாஹு தாலா சொன்னான், அவன் உண்ட மகன் அல்ல. அப்படி அவர் சொன்னார் மகனுக்கு, நீ என்னோட வந்து சேரு, நீ வேறே வெளியே பேத்துடாதேன்ட்டு. ஆனால் அவன் சொன்னான், எனக்கு பெரிய ஒரு மலை இருக்கு, நான் அதிலே தப்பிச்சுக்கிடுவேன். அவருக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு பெரிய அலை வந்து அப்படியே வேற ஆக்கி போட்டது, மகன் அடிபட்டு போனார் சரியா? இந்த வெள்ள பிரளயத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான அவ்வளோ பேரும் அழிஞ்சு போனான், நூஹு அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தவங்க மட்டும் தப்பித்து கொண்டாங்க. இதை எப்படி நீங்கள் காணுவீங்க? எப்படி இசுமா யதார் நெசமாகவே எங்களுக்கு படுகுது இந்த சுனாமி. சுனாமி வந்தது இல்லையா? ரோட்டில் இருந்த மனுஷன், வீட்டில் இருந்த மனுஷன் எல்லாரையும் கடலில் எடுத்துக்கிட்டு போணுச்சு இல்லையா? எல்லாரையுமே கடலில் எடுத்துக்கிட்டு போணுச்சு. அப்போ அல்லாஹு தாலாவோட சக்தி அப்படி தான், அவன் அப்படியே நிலத்து சுனாமியிலையும் நிலத்துக்கடியிலையும் தண்ணி வந்தது, கடல் பொங்கி வந்தது, இது மலை கொட்டினச்சு, பூமியிலிருந்தும் தண்ணி வந்தது, ஒரு பெரிய வெள்ளப்பிரளயத்தால் அந்த மக்கள் அழிக்கப்பட்டான். இது அல்லாஹு தாலாவோட தண்டனை எவ்வளோ பயங்கரமானதுன்றது அது காட்டுது. இதுதான் நூஹு அலைஹிஸ்ஸலாத்துட வரலாற்றிலேருந்து நாங்கள் காணக்கூடிய விஷயம். எனவே இதில் நாங்கள் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழாத மனிதர்களை தண்டிக்கிறதுன்றது அல்லாஹு தாலாவுக்கு சுலபம். அன்னைக்கு அல்லாஹு தாலா வகையோட நேரடியாக தண்டித்தான், இன்றைக்கி பூமி அதிர்ச்சி சுனாமி போல பலதாலையும் தண்டனைகள் வருகுது.
இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஒட்டுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். எப்படி சந்திப்போமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. ஆ சரி, அப்போ அதுவரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.